அனைவருக்கும் வணக்கம். நான் வினோத், டிஜிட்டல் ஆர்ட் வினோத். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்ட் டூ தான் வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ பார்ட் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து எப்படி வந்து ஸ்மச் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்டார்டிங் வந்து கலர் கரெக்ஷன், அப்புறம் வந்து எப்படி ஸ்மச் பண்ணுறேன்னு சொல்லி பார்ட் டூ ஒன்னில் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம ஹேர் போடுறதுன்றதை இந்த பார்ட் டூவில் வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூட ஒரு பெல் ஐக்கான் ஒன்று வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு முதல்ல நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ஹேருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மூணு லேயர் பிரிச்சுருக்கோம். ஸோ ஓகேங்களா? இப்போ இந்த லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அவுட் புட்டு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒவ்வொரு கலர் வந்து கொடுக்கறது, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீசு தாடி இந்த பூர்வம் இந்த சைடில் வந்து பிளாக் கலர் கொடுக்கறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லேயர் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ எப்படி வந்து நம்ம ஹேர் போடுறதுன்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணு லேயரை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லேயரை என்ன பண்ணுறோம், ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கிறேன். டூப்ளிகேட் லேயர் போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரஷ் டூவில் போயிட்டு நம்ம யூஸ் பண்ணுற ப்ரஷ் ஹேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா 35. இந்த ப்ரஷ் தான் வந்து நம்ம ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? இந்த பார்த்தீங்கன்னா அப்படியே லைனாக இருக்கும். இந்த 20, 28, 35, 45 சொல்லி பார்த்தீங்கன்னா லைனாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 35 நம்பர் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு இதோட செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம், அந்த அதே செட்டிங்ஸ் தான். சேஃப் டைனாமிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கோங்க. சேஃப் டைனாமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பென் ப்ரெஷர் வச்சுக்கோங்க, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பென் ப்ரெஷர் வச்சுக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆன் பண்ணிவிட்டு டிரான்ஸ்ஃபர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பென் ப்ரெஷர் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்மூத்திங், இது ஆன் பண்ணிவிட்டு இப்போ மூணு தான், சேஃப் டைனாமிக்கு டிரான்ஸ்ஃபரும் ஸ்மூத்திங் இது மூணு ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஸோட சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு இப்போ இதோட கலர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊதா கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லேயர் வந்து நம்ம போட்டுக்கலாம். நியூ லேயர் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம எப்படி ஹேர் போடுறதுன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதோட ஒப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 வச்சுக்கோங்க, இல்லைனா ஃபுல்லாக 100 கூட வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து நம்ம ஹேர் போகிறத வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதோட வந்து பழைய லேயரை வந்து பார்த்துக்குங்க, அந்த ஹேர் வந்து எப்படி போகுதுன்றத பார்த்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து ஹேர் போடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி இழுத்து விட்டுட்டேன். இப்படி இழுத்து விடும் போது ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா எஜ்ஜஸ் வந்து ஷார்ப்பாக வந்து கிடைக்குதான்றதை முக்கியமாக பார்த்துக்குங்க. இப்படி இழுத்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹேரை வந்து இப்படி கிட்ட கிட்ட இப்படி நெருக்கி வரணும், ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஹேரை போட்டுட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அப்படி நெருக்கி வரணும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வராது, போக போக நீங்கள் பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ அது கூட வந்து இப்படி நெருக்கி நெருக்கி போட்டிங்கன்னா அதோடய லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து கொடுத்துக்குறோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் நம்ம போட்டோன்னா அது கூட வந்து இப்படி நெருக்கி கொண்டு போகணும். அப்போ தான் நம்ம அந்த ஹேர் போடுறோட சேஃப் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும், டீட்டெயிலாக போடுறது வந்து நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்க ஹேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக போட்டுடலாம். இதில் கொஞ்சம் ஹேர் போடுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த சைடில் வந்து முடி வந்து இறங்குது பார்த்திங்களா. இப்போ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா முடி இறங்குதுன்னா அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் பார்த்துக்கிட்டு இங்கே மேலே கார்னரில் இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஹேரை வந்து நம்ம போகிறத வந்து வளைச்சி கொண்டு வரணும், சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹேர் போட்டுட்டு அப்படியே
போட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படியே அது கூட வந்து இப்படி ஒட்டி போடுறேன். அப்படியே ஒட்டி போட்டுகிட்டே வந்து என்ன பண்ணணும், அந்த ஹேரை வந்து இப்படி வளைக்கணும். ஓகேங்களா? இப்படி வளைச்சிட்டு அந்த ஹேர் போடுறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே லைனாக இருக்கணும். இப்படி போட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே கொஞ்சம் வச்சு அப்படியே கீழே வந்து ஆரம்பித்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் இதில் போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டுத்தையும் வந்து கீழே கீழே போட்டுட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே அதை வந்து ஃபுல் பண்ணிக்கிறோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உங்களுக்கு ஹேர் அடுக்கடுக்காக போகிறது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கீழ் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் போகிறத வந்து நம்ம இதில் போட்டு காமிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேரோட பழைய மாடல் பார்த்து அந்த ஹேரை பார்த்துட்டு அப்படியே அது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேர் எப்படி போடுறதுன்றதை அப்படியே அது கூடயே போடணும். சரிங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து ஹேர் போடுறதுலாம் நல்லா தெரிஞ்சுக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேரை போட்டுட்டு அது கூட வந்து இப்படி நெருக்கி கொண்டு போகிறத வந்து நம்ம கொஞ்சம் நல்லா கற்றுக்கணும். ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா தான் அந்த ஹேர் நெருக்கி போட்டுக்கிட்டே போகிறது உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் அந்த மாதிரி கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேர் போகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். லுக்கு பெயிண்டிங்கோட அவுட் புட் இன்னும் பார்க்க சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கீழே இறங்குற இடத்துல வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேர் அப்படி போட்டுட்டு அது கூட அப்படி சின்னதாக லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் தெரியணும், ஒட்டி வரணும். மறுபடியும் இன்னொரு ஹேர் வந்து லென்த்தாக போட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒட்டி வரணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹேர் வந்து லென்த்தாக போட்டு அது கூட வந்து இப்படி பார்த்தீங்கன்னா ஒட்டி வரணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எந்தெந்த இடத்துல வந்து நம்ம